ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23. லூக்கா 9:23. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து கொண்டு தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அதிகமாக நம் சிலுவையை குறித்தும் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை குறித்தும் அதிகமாக நாம் தியானித்து வருகிறோம். எல்லா திருச்சபைகளிலும் அனுதினமும் ஜபங்கள் இருக்கிறது, உபவாச ஜபங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அதை நாம் தியானிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிற சத்தியங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கென்றே இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் பின்பற்றுவதற்கு சில தகுதிகள் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டு காரியத்தை இந்த வசனத்திலே நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமே ஆனால் நம்மை நாமே வெறுத்து, நம்மை நாமே வெறுத்து என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கிற எல்லா மேன்மைகளையும் எல்லா பெருமைகளையும் எல்லா ஆசை இச்சைகளையும் நாம் வெறுத்து என்று பார்க்கிறோம். தன்னையே வெறுத்து என்றால் மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. யாரும் அவர்கள் ஸ்டேட்டஸை விட்டு கொடுப்பதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் இவ்விதமான ஸ்டேட்டஸில் இருக்கிறேன், இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறேன், இவ்வளவு பெரிய குடும்பத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அதை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமே ஆனால் அதையெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்பாதவைகளை நாம் நம்மை விட்டு அகற்றுவது மட்டுமல்ல, நம்முடைய மேன்மைகளையும் நம்முடைய படிப்பு பதவி பட்டம் பெயர் புகழ் எல்லாவற்றையும் வெறுத்து, அப்படி என்றால் என்ன, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும் என்பதல்ல. இவை எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, அதற்கு பிறகுதான் இவை எல்லாம் என்று சொல்லி அதவே நம்ம குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று கருதுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவுக்காக இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு குப்பைதான் என்று சொல்லி நம்மை நாமே வெறுத்து நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீர்தான், கொடுத்ததெல்லாம் நீர்தான், உம்முடைய ஆசீர்வாதம் தான், இந்த பெயர் எனக்கு உம்மாள் வந்தது, இந்த புகழ் எனக்கு உம்மாள் வந்தது என்று சொல்லி நம்மை நாமே வெறுக்கும் பொழுதுதான் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாற முடியும். அதே வசனத்திலே திரும்ப இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறதே பார்க்கிறோம். வெறுமனே சிலுவை என்று சொல்லப்படவில்லை, தன் சிலுவையே என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமே ஆனால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அவர் சுமந்த சிலுவையை எடுத்துக்கொண்டல்ல, தன் சிலுவை என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சிலுவையை அனுமதித்திருக்கிறார். சிலுவை என்பது பாடு. ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிற அந்த பாடுகளை, ஆண்டவர் நமக்கு அன்று அளித்த சிலுவையை நாம் அனுதினமும் எடுத்துக்கொண்டே இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலவிதமான சிலுவைகளை அனுமதித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை நம் எல்லாருடைய ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அவருக்கு என்று ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கும் ஒவ்வொரு சிலுவை, சிலருக்கு வியாதி என்கிற சிலுவை, சிலருக்கு சில குடும்பத்திலே பிரச்சனை என்கிறதான சிலுவை, சிலருக்கு கடன் பிரச்சனை என்கிறதான சிலுவை,
சிலருக்கு எப்பொழுதும் ஏதாவதிலும் சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும், அல்லது தொழிலிலே முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை, ஏதோ கவலை, கண்ணீர், பாடு, உபத்திரவம், இப்படிப்பட்ட சிலுவைகளை அநேகர் இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கலாம். இது ஆண்டவர் நமக்கு அளித்த சிலுவையை நாம் அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு மனுக்குளம் நினைக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, பஞ்சுமத்தையான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவத்திற்கு போனால் உடனே சுகம் கிடைக்கும், உடனே விடுதலை கிடைக்கும், இப்படி என்று அநேகர் இயேசுவை பின்பற்றி வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவைகள், பாடுகள் நிறைந்ததான வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் அந்த சிலுவையை சுமப்பதற்கு தேவையான பலனையும் தேவையான சத்துவத்தையும் நமக்கு அவர் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு சிலுவையை அனுமதித்து விட்டு நீ சுமந்து கொண்டு போ என்று அவர் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போவதற்கு அவருடைய பலன் நமக்கு போதுமானதாக காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், அதை மூன்று தரம் என்னை விட்டு நீக்கும்படி நான் கேட்டுக்கொண்டேன் என்று நம் ரெண்டு குருவியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. பலர் பலவிதமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட முல்லை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு பலவீனம் அவருக்கு இருந்திருக்கிறது, அது நீங்கும்படி நான் மூன்று முறை ஆண்டவரிடத்திலே கேட்டேன். ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததான பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த முள் உனக்கு நான் அனுமதித்த முள், இந்த சிலுவை உனக்கு நான் அனுமதித்தது, நீ இந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆனால் உனக்கு நான் பலனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கென்று நியமிக்கப்பட்ட சிலுவையை சுமப்பதற்கு தேவையான பலனை அவர் தருகிறவராய் இருக்கிறார். அந்த பாடுகள் வழியாக போவதற்கு உனக்கு ஒரு பாதையை உருவாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த பாதை வழியாக செல்வதற்கு அடைக்கப்பட்ட வாசல்களை உனக்கு திறந்து விடுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமே ஆனால் அனுதினமும் அனுதினமும் நமக்கென்று அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற பாதையிலே ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த சிலுவை, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த கண்ணீர், இப்படி என்று நாம் முறுமுறுத்து கொண்டோ அல்லது ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்டுக்கொண்டே நாம் போகிறவர்களாக அல்ல, ஆண்டவர் என்னை இந்த சிலுவையின் பாதையில் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அதை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஏற்றுக்கொண்டு போவோமேயானால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் நான் உண்மையாக இயேசுவை பின்பற்றுவதற்குரிய ஒரு நல்ல வழியாக காணப்படும். நான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் அவரை பின்பற்றும்படி அழைக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி நம்மை அழைக்கிறார். அவர் சொல்லுகிறது ரெண்டு, ஒன்று தன்னைத்தான் வெறுத்து, இரண்டாவது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நாம் பொறுமையோக ஓடும்போது நிச்சயமாக நமக்கு அதற்கல்ல ஆசீர்வாதங்களை அவர் தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யார் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது என்பதை ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:57-62 வரைக்கும் ஒரு மூன்று நபர்களை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்திலே மூன்று நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல யார் தேவனை பின்பற்ற முடியாது என்பதற்கு உதாரணமாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக நாம் வாசிக்கும் பொழுது 57 அவர் வழியே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் அந்த வழியாக வருகிறான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா என்று இயேசு கிறிஸ்து அழைக்கவில்லை. ஆனால் இவனாக வழியே வந்து அவரை பார்த்து கேட்கிறான், நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனாகவே இயேசு கிறிஸ்து அந்த வழியே போகிறான், நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவருக்கு வா என்றும் சொல்லவில்லை, வேண்டாம் என்றும் சொல்லவில்லை, ரெண்டும் அவர் சொல்லவில்லை. அதற்கு மாறாக அவர் பதில் கொடுக்கிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று அவருக்கு பதில் கூறுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய எண்ணத்தை இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்தவராக காணப்பட்டார்.
எனவேதான் இந்த பதிலை சொல்கிறார். அவ்வளவுதான், அதுக்கு பிறகு அவனை பற்றி சொல்லப்படவில்லை. அவள் நைஸாக அப்படியே நழுவி விட்டான் இந்த வார்த்தையை கேட்டவுடனே. இவருக்கே தலைசாய்க்க இடமில்லை, இவரை பின்பற்றி போனால் எனக்கு ஒன்றும் கிடைக்காது என்று இவர் அப்படியே நழுவுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்தவனை பார்த்து கூப்பிடவில்லை, இவனாகவே வருகிறான், உம்மை பின்பற்றுகிறேன் என்கிறான். இப்பொழுது தானாகவே அவன் போய்விட்டான். இயேசு கிறிஸ்து இவனுடைய எண்ணத்தை நன்கு அறிந்தவராகத்தான் இந்த பதிலை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவனுக்கு என்ன எண்ணம்? இயேசு கிறிஸ்து போகிற இடங்களில் எல்லாம் அநேக அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அநேக அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அநேகர் தங்களுடைய ஆஸ்திகளை இயேசுக்கு கொடுப்பார்கள், நாமும் இவரை பின்பற்றினால் அதிலே ஒரு பகுதி கிடைக்கும் என்பது மட்டும்தான் இவனுடைய நோக்கமாக காணப்பட்டது. இவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே உடைய சீஷர்கள் உண்மை பின்பற்றுவது போல நானும் உடைய சீஷர்களில் ஒருவனாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். அவன் சொல்லுகிறான், நீ எங்கே போனாலும் நானும் அங்கே வருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கே தலைசாய், எனக்கே தலைசாய்க்கிறதுக்கு இடம் இல்லப்பான்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அதுக்கப்புறம் காணாம போறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தேவைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இம்மைக்காக இயேசுவை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நம் ஆசீர்வாதங்களையோ அல்லது பரலோக ராஜ்யத்தையோ நாம் சுதந்திரிக்க முடியாது. பொருளாசையை விட முடியாதவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஆசை இச்சைகள் இருக்கும் பொழுது, நான் ஆலயத்துக்கு போகிறேன் எனக்கு இது நடக்க வேண்டும், நான் ஜெபிக்கிறேன் எனக்கு உடனே இது நடக்க வேண்டும், அப்படி நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்பதிலே மன உறுதியாக நாம் இருக்க வேண்டும். குறைவிலும் நிறைவிலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். கொடுத்தால் எனக்கு இயேசு நல்லவர், அவர் தராவிட்டால் ஏன் எனக்கு இப்படி செய்தார் என்று இயேசுவை நாம் குறை கூறுவது, அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தால் இயேசுவை தேடுவது, ஏதாகிலும் ஒரு காரியம் நாம் கேட்டது நடக்கவில்லை என்று சொன்னால் நம் இயேசுவை பின்பற்றாதபடி வீட்டிலே சோர்ந்து உட்கார்ந்து விடுவது, இல்லை இதை போகும் நான் போனால் எனக்கு இயேசு இதை தருவார் என்று சொல்லி அதை தேடி ஓடுவது, அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை பின்பற்றுவோமே ஆனால் இயேசுவை கடைசி வரைக்கும் நம்மை நாமே வெறுத்து, பொருள் ஆசைகளை நம்மை விட்டு எடுத்து, நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டு நாம் பின்பற்றுவோமே ஆனால் அப்பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். அப்பொழுது அவர் பார்க்கிறார், நாம் கேளாத ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருகிறார். அவர் பார்க்கிறார், என் பிள்ளை என்னை பின்பற்றி வருகிறது, எதையும் எதிர்பார்க்காமல், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் என்னை பின்பற்றி வருகிற என் பிள்ளைக்கு நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தேவையோ அதை அவர் உடனே செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இதே வேத பகுதியிலே அடுத்து ஒரு மனிதனை நாம் வாசிக்கும் பொழுது 59வது வசனத்திலே, வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் முதலாவது ஒரு நபரை சொன்னேன், அவனை இயேசு கிறிஸ்து போய் அழைக்கவில்லை, அவனாகவே வழியே போய் நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இரண்டாவது நபர் பார்த்து இயேசு கிறிஸ்துவே கேட்கிறார், என்னை பின்பற்றி வா என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே அவன் சொல்லுகிறான், நான் உண்மை பின்பற்றி வருகிறேன், வரவில்லை என்று சொல்லல, முதலாவது என் தகப்பனை போய் நான் அடக்கம் பண்ணி விட்டு வருகிறேன் என்று சொன்ன உடனே தான் அவர் சொல்கிறார், மரித்தோர் தங்களை அடக்கம் பண்ணி கொள்ளட்டும், மரித்தோரை அடக்கம் பண்ணி கொள்ளட்டும், நீ போய் பிரசங்கம் பண்ணுப்பா, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீ பிரசங்கம் பண்ணு, முதலாவது அதுதான் நமக்கு தேவை இந்த உலகத்திலே, இதையெல்லாம் நான் முடித்து விட்டு வருகிறேன் ஆண்டவரே என்பதல்ல ஆண்டவரை பின்பற்றுகிறான். ஆண்டவர் அழைத்தால், ஆண்டவர் நம்மை கூப்பிடும் பொழுது, இதோ வருகிறேன் ஆண்டவரே இதை நீ செய் என்று சொல்லும் பொழுது, இதோ நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறது தான் இயேசுவை பின்பற்றுவதற்கான அனுபவம். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு இன்றைக்கு அநேகரை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது நான் கொஞ்ச காலம் வேலை செய்துவிட்டு எனக்கு தேவையானவைகளை சேர்த்து விட்டு அல்லது வீடுகளை மாடியை கட்டிவிட்டு ஒரு வாகனத்தை நான் வாங்கிவிட்டு அதற்கப்புறம் நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வருகிறேன்
என்று அநேகர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது அல்ல அழைப்பு. ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நாம் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொல்லி அவரை பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எதற்காக நம்மை அழைக்கிறாரோ, எதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, அவர் அவனை பார்த்து அழைக்கிறார். நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் நான் வீட்டில் போய் அடக்கமெல்லாம் பண்ணி எடுத்து முடித்து வைத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது அல்ல, இது சுயநலமான ஒரு வாழ்க்கை. இதை நாம் வெறுக்க வேண்டும். அப்படி என்றால் குடும்பத்தை விட்டு விட்டு அல்ல, நம்முடைய சுயத்தை எல்லாவற்றையும் வெறுத்து அவர் என்னை அழைக்கிறார், அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், நான் அவருக்காக வாழ வேண்டும், வருகிறேன் ஆண்டவரே, இதோ நான் உண்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி எந்த நிலைமையில் இருந்தால் இன்றைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ ஆண்டவுடைய சேவையை செய்கிற ஊழியக்காரர்கள் தங்களுக்கு இருக்கிற எல்லா மேன்மைகளையும் ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் ஆண்டவருக்காக விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். நல்ல அரசு பணியில் இருப்பார்கள், ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்றவுடனே அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய வருகிறார்கள். அதுதான் உண்மையான அழைப்பு. ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறாரா, உடனே நான் வர வேண்டும், இதையெல்லாம் நான் ஒழுங்குபடுத்தி விட்டு இதையெல்லாம் நான் முடித்து விட்டு வருகிறேன் என்பது அல்ல இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம். நாம் இயேசுவை பின்பற்றுவோமே ஆனால் அவர் நம்மை அழைக்கும் பொழுது, அவர் நம்மை கூப்பிடும் பொழுது, அவர் நமக்கு சேவைக்காக நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த அழைப்பிலே நாம் உடனே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் நாம் அவரை பின்பற்ற முடியாது. அதே வேத பகுதியிலே 3:61 வசனத்திலே வாசிக்கிறோம், பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு கலப்பையில் மேல் தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று 3 குறித்து வாசிக்கிறோம். இவனும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன், 1 சொன்னேன் ஒருவனே நான் உண்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறான். 2 இயேசு கிறிஸ்து நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இந்த 3 நபரும் ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வருகிறேன், வரவா, அப்படியெல்லாம் இல்ல, வருகிறேன். அதுக்கு முந்தையே இயேசுக்கு ஒரு கண்டிஷனை கொடுத்தாச்சு, நான் முதல்ல போய் என் வீட்டிற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நான் உத்தரவு வாங்கிட்டு நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு நீ உத்தரவு கொடுக்க வேண்டும், அப்படியானால் என்னுடைய காரியங்களை நான் ஒழுங்கு செய்து விட்டு வருவதற்கு எனக்கு நீ உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னென்ன ஒழுங்குபடுத்தணுமோ என் குடும்பத்திற்கு எல்லாவற்றையும், அதான் சொன்னேன், இந்த 2 மனிதனும் இவரும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே தான் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நான் ஒழுங்குபடுத்தி விட்டு என் குடும்பத்துக்கு வேண்டியதை செய்துவிட்டு பிறகு நான் என்ன செய்கிறேன், உம்மை பின்பற்ற வருகிறேன். ஒரு பின்வாங்கி போகிறதான ஒரு அனுபவம். ஆண்டவருக்காக வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உலக காரியங்கள் பின்னாக இழுத்து கொண்டு போய்விடுகிறது. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் பின்னாக திரும்பி போகிறதான ஒரு அனுபவம். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறதான ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று வந்துவிட்டால், இயேசுவே தெய்வம் என்று அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வந்தால், அந்த இயேசுவுக்காக என்ன செய்ய வேண்டுமானாலும் ஆயத்தமாயிருக்கிறோம் என்கிற அனுபவம் நமக்கு அவசியமானது. கஷ்டங்கள் வந்தவுடனே பின்னாக போய்விடுவது, சில உபத்திரவங்கள் வந்தவுடனே இயேசுவை விட்டு தூரம் போய்விடுகிறது, அது அல்ல. இயேசுவை பின்பற்றுவோமே ஆனால், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டோமே ஆனால், இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டோமே ஆனால், இயேசுவுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டோமே ஆனால், எந்த சூழ்நிலையிலும் பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்படி பின்னிட்டு பார்க்கிறதா தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போக முடியாது. எவ்வளவு நல்லவர்களாக இருக்கலாம், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கலாம், கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாய் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையிலே பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி உள்ளவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது, இயேசுவை பின்பற்றவும் முடியாது. நான் வருகிறதற்கு முன்பதாகவே இதையெல்லாம் செய்துவிட்டு நான் வருவதற்கு எனக்கு உத்தரவு வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், இதையெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன் ஆண்டவரே, இதெல்லாம் பண்ணிட்டு நான் வரேன் ஆண்டவரே, நல்லது, ரட்சிக்கப்படுங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லும் பொழுது இன்றைக்கு உலக மனிதர்களுக்கு அது கடினமாக காணப்படுகிறது. ரட்சிப்பா, இயேசுவை பின்பற்றுவதா, ஆலயத்துக்கு வருவதா, அது பார்த்து கொள்ளலாம், அது பின்பு பார்த்து கொள்ளலாம். அது வயதான காலத்தில் இயேசுவை நான் பின்பற்றலாம், ரிட்டையர்டான பிறகு நான் இயேசுவுக்காக வாழுகிறேன், நான் ஓய்வு இருக்கிற நேரங்களிலே இயேசுவை தேடுகிறேன்,
என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களையும் கிருபையின் காலங்களையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்களை தள்ளி போடுவோமே ஆனால் பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு ஆலயத்திற்கு வாங்கல் என்று சொன்னால் அடுத்த வாரம் வருகிறேன், அடுத்த வாரம் வருகிறேன், அடுத்த வாரம் வருகிறேன் என்று காலத்தை தள்ளி போட்டு கொண்டு போகிற ஏராளமான ஜனங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட உலக வேலை, உலக பழு என்று சொல்லி ஓடி 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 மனிதன் உழைத்து சம்பாதித்து ஒன்றையும் கொண்டு போக முடியாது. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அன்றைக்கு நம் சம்பாதித்த எதையும் கொண்டு போக முடியாது. நாம் ஆயத்தமாக இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது. பொருளாசை உள்ளவர்களாக இருந்தால் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது. இந்த மனிதர்களைப் போல ஆண்டவரை அழைக்கும் பொழுது ஆண்டவரே வருகிறேன் என்று சொல்லி போகாமல் சாக்கு போக்குகளை சொல்வோமே ஆனால் இயேசுவை பின்பற்ற முடியாது. பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் இருந்தால் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து அழைக்கிறார், நீ என்னை பின்பற்றி வர வேண்டுமே ஆனால் இதையெல்லாம் நீ வெறுத்து என்னை தேவைக்காகவும் இம்மைக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் என்னை பின்பற்றுவதை நீ விட்டுவிட்டு நீ உன்னை வெறுத்து உனக்கென்று நான் அனுமதித்த சிலுவையை நீ ஏற்றுக்கொண்டு என் பின்னே வந்தால்தான் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறதை பார்க்கும். சிலுவை சுமப்பது என்றால் மற்றவர்களை மன்னிப்பது. மன்னிக்க முடியாதவர்களை மன்னித்தால்தான் நம் இயேசுவை பின்பற்ற முடியும். உலகத்தார் செய்யும் காரியத்திலிருந்து நாம் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். உலகத்தார் இதை செய்கிறார்கள், நானும் இதை செய்கிறேன் என்று சொன்னால் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது. அதான் முதல்ல சொன்னேன், நம்மை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி எவருக்கும் நாம் துரோகம் செய்யக்கூடாது. பாவிகளையும் நாம் நேசிக்க வேண்டும், துரோகிகளையும் நாம் மன்னிக்க வேண்டும். யார் நமக்கு என்ன துரோகம் செய்தாலும் அவற்றை நாம் மன்னிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஊக்கத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம இயேசுவை பின்பற்ற முடியும். கைமாறு கருதாமல் நாம் உதவி செய்ய வேண்டும். அப்போதான் நம்ம இயேசுவை பின்பற்ற முடியும். இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி எந்த உதவியும் நாம் யாருக்கும் செய்யவில்லை என்றால் நாம் இயேசுவை பின்பற்றுவதற்கு அர்த்தமில்லை. பழிக்கு வழி வாங்குதல் நமக்கு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் வெறுப்போமே ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போவோமே ஆனால் இயேசுவை பின்பற்றி கடைசியிலே பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நாம் பாத்திரவான்களாக மாற முடியும். கலாத்தே 2:20 நாம் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாம் சொல்ல வேண்டியது, இனி நான் அல்ல, எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், என்னுடைய மேன்மை அல்ல, என்னுடைய பெயர் அல்ல, என்னுடைய புகழ் அல்ல, எல்லாமே எனக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து. எல்லாம் எனக்கு அவர்தான். அவருக்கு பிறகுதான் இந்த உலகத்திலே எல்லாமே. குடும்பமானாலும் கணவனானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் எல்லாம் அவர் கொடுத்தது. அவருக்கு பிறகுதான் அவை எல்லாவற்றையும் நாம் உரிமை கொண்டாட வேண்டும். இயேசுவே, எல்லாமே எனக்கு நீர்தான். ஆண்டவரே அருமையாக சொல்ற, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ளாக இருந்த சுயம் மாம்சம் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இனி நானும் எதுவுமே இல்லை, எல்லாமே இயேசு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கலாத்தியர் 6:14 நாம் வாசிப்போமே ஆனால் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கும். நம்ம மேன்மை பாராட்ட வேண்டுமே ஆனால் இந்த உலகத்திலே ஒன்னே ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய சத்தியத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய மாதிரியான வாழ்க்கையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும்.
என் இயேசு நமக்காக செய்த தியாகத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு அநேகர் உலகத்தையும் உலக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். தங்களுக்கு இருக்கிற பெயரை குறித்து மேன்மை பாராட்டிக் கொள்வார்கள், தங்களுடைய புகழை குறித்து மேன்மை பாராட்டி, தங்களுடைய வேலையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், தங்களுடைய குடும்ப பின்னணியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்றார், நீ மேன்மை பாராட்டணும்னு அந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான், அது ஆண்டவருடைய சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அதிகமாக இந்த நாட்களிலே எல்லாரும் சிலுவையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் சொல்லுகிறோமா ஆண்டவரே நான் அல்ல நீர் என்று சொல்லுகிறோமா? ஆண்டவரே எல்லாமே நீர்தான் என்று அவரை மேன்மைப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே அதிகமாக அவருடைய வேத வசனத்தை வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவருக்காக வாழ பிரயாசப்படுங்கள். இனி நான் அல்ல என்று சொல்லி முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். நான் சொன்னது போல மேன்மை பாராட்டுங்கள். சிலுவையை குறித்தே நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருக்க முடியும். ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறேன், எல்லா சூழலிலும் உம்மை பின்பற்றுகிறேன், இப்படி வெறும் வார்த்தையில் அல்ல செயலிலே இருக்கிறவர்களாக நாம் மாறவேன். உம்மை பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமே ஆனால் தன் நம்மை நாமே வெறுப்போம். ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். இனி நான் அல்ல ஆண்டவரே, எல்லாமே நீர்தான், எனக்குள்ளாக நீர் மட்டும்தான் என்று சொல்லுவோம். மேன்மை பாராட்டுவோம். ஒரு நாள் உங்களை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தான். நம்முடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டு, அந்த அழகு ஆண்டவர் கொடுத்தது. நம்முடைய வேலையை குறித்து மேன்மை பாராட்டு, அந்த வேலை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. குடும்பத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்கள், அந்த குடும்பம் ஆண்டவர் கொடுத்தது. வசதி வாய்ப்புகளை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. எல்லாமே அவரிடத்திலிருந்து தான் வந்தது. எனவே நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன், நீர் எனக்கு கொடுத்த எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, இனி நான் அல்ல எல்லாமே நீர் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணியுங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், உங்களை வெறுமையாக்குங்க. உங்கள் ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி வந்து ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லுவீர்களே ஆனால்தான் நீங்கள் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாய் மாற முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். எந்த சூழ்நிலையிலும் கலப்பையை கை வைத்து விட்டு பின்னிட்டு பாராதேயுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முன்வைத்த காலை பின்வைத்து இயேசுவை விட்டு தூரம் போகிற அனுபவம் இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கே நீங்கள் அர்ப்பணித்து இயேசுவுக்காக வாழ தீர்மானியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமே ஆனால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது எதற்காக? உம்மை பின்பற்றுவதற்காக, உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக. இந்த மூன்று மனிதர்களிலும் வெவ்வேறு விதங்களிலே அவர்கள் ஆண்டவரே தேவைக்காகவும் இம்மைக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை பின்பற்றினார்கள். நாங்கள் அப்படி அல்ல, எங்களை நாங்கள் வெறுத்து நாங்கள் ஒன்றுமல்ல ஆண்டவரே, இனி எங்களுக்குள்ளாக நீர்தான் என்று சொல்லி முதலாவது உம்மை நாங்கள் அழைத்துக் கொண்டு அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டுமே ஆனால் எப்பொழுதும் உம்முடைய சிலுவையை குறித்தும் உம்முடைய சிலுவை தியானத்தை குறித்தும் உம்முடைய வார்த்தைகளை குறித்தும் உம்மை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்களால் எங்கள் பிள்ளைகளை நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்கமே குறித்து நாங்கள் மேன்மையை பாராட்டும் பொழுது, உம்மை நாங்கள் பின்பற்றும் பொழுது நீர் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவீர் என்பதை மட்டும் நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் உம்மை பின்பற்றக்கூடாது ஆண்டவரே. அப்பா நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்மை பின்பற்றுகிறவர்களால் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். சிலுவை தியான நாட்கள் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தியானிக்கிறவர்களாக அல்ல, அதின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.